பாரத மாதா ஜே. ராமர் ஒரு மனுஷனாக தான் பிறந்தார், இயேசும் ஒரு மனிதனாக தான் பிறந்தார், கிருஷ்ணனும் ஒரு மனுஷனாக தான் பிறந்தார், எல்லாமே ஒரு தாய் வயிற்றில் தான் பிறந்தாங்க என்பதும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ராஜலிங்கம் என்பவனும் ஒரு தாய் வயிற்றில் தான் பிறந்திருக்கான் என்பதும் தெரிவிக்கிறேன். ராமானுஜர் 12 ஆழ்வாரும் ஒரு பெண் வயிற்றில் தான் பிறக்கப்பட்டாங்க. திரியும் ராகவேந்திரா வள்ளலாறு இதுமாரி பெரிய பெரிய மகான்கள் மொத்த பேருமே ஒரு பெண் வயிற்றில் தான் அவதரித்தாங்களே தவிர நேராக கடவுளால் வர முடியல என்பதையும் தெரிவிக்கிறேன். ராஜலிங்கமும் ஒரு பெண் வயிற்றில் தான் பிறந்திருக்கிறாங்க. அன்னைக்கு செய்த மகான்கள், அன்னைக்கு செய்த ராமர் ஏன் ராஜலிங்கத்தாலும் செய்ய முடியாது, ஆனால் செய்ய முடியும் என்பது தெரிவிக்கிறேன். அப்போ என்னுடைய சாதனை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. என் கிராமத்துக்குள்ளே ஒரு படிக்காதவன் 25 சாதனையை நான் பண்ணியிருக்கிறேன், அது வந்து என்னால் வெளியிட முடியல என்பதையும் தெரிவிக்கிறேன். அந்த சாதனையை வெளியே காமிக்கும்போது இந்தியாவில் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மனிதன் பிறந்தானா என்பது தான் உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு அறிகுறியாக இருக்கும். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, ஒரு ராமர் கிருஷ்ணர் ஒரு இயேசு பெரிய பெரிய மகான்கள்லாம் என்ன பண்ணாங்களோ அது நான் வேற மாதிரியே இயற்கையோடு மோதி இருக்கிறேன் என்பதும் அந்த சவாலாக இருக்கும். இந்த கிராமத்துக்குள்ளே நான் 25 சாதனை பண்ணியிருக்கிறது வந்து அவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கும் என்பதையும் தெரிவிக்கிறேன். அதை வந்து இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு பேட்டி மாரி அதை வெளியிடுறேன், என்ன சாதனைன்றதை. அது நேரடி நான் போயிட்டு ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் பேட்டி கொடுங்க பேட்டி கொடுங்க நான் கேட்க மாட்டேன். என்னுடைய மறைவுக்கு பின்னாலே இந்த கிராமத்துக்குள்ளே அது தெரியா வரும் என்பதும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்த உலகத்தை காப்பாற்று இயற்கைக்காக தான் நான் சொல்லி வரேன். எப்படி காப்பாற்ற போகிறோம், எதற்காக நான் இதெல்லாம் பேசி வரேன், நான் யார் என்பதும் உங்களுக்கு இன்னும் புரியாது. இது புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்பதையும் உங்களுக்கு சொல்லி வரேன். இப்போ வந்து நம்ம இந்தியாவே மாற்றணும், அது யாரால் மாற்ற முடியும் அப்படின்னா மாணவர்களால் தான் மாற்ற முடியும். ஆனால் மாணவர்கள்கிட்ட நம்ம என்ன சொல்கிறேன்னா, முதல் மாணவனாக வரணும் இந்த உலகத்தில், நீ தான் ஃபஸ்ட்டு படிப்பில் வல்லமை கொண்டவனாக இருக்கணும், பெரிய அறிவாளியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு மாணவர்கிட்ட நம்ம என்ன சொல்லி வளர்க்கலன்னா, ஒழுக்கத்தை பற்றி நம்ம சொல்ல முடியல, ஒழுக்கம் தர்மத்தை பற்றியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா இந்தியாவில் நம்ம நாடு மாற முடியுமா தவிர வேறு எந்த வழியிலும் நம்ம மாற்றத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ வரப்போகிற காலத்தில் வரப்போகிற முதலமைச்சர் தமிழ்நாட்டில் கன்ஃபார்மாக இதை மாற்றத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது என்பதையும் தெரிவிக்கிறேன். மாணவர்கிட்ட நம்ம வந்து ஒழுக்கத்தையும் பற்றி, கலாச்சாரம் இந்து கலாச்சாரத்தை பற்றியும், எல்லா மதத்துடைய கலாச்சாரத்தை பற்றியும், தர்மப்படி கடவுள் ஒருத்தர் தான் இந்த உலகத்தில் அப்படின்றத மெசேஜும் வரப்போகிற முதலமைச்சர் வந்து மாணவர்கள் முடியும் சொல்லும்போது தான் நம்ம நாட்டில் கொலைகளையும் பெண்களுடைய கருப்பையும் காப்பாற்ற முடியுமா தவிர வேறு வழியில் இந்த பெண்கள் கருப்பையும் கொலையும் ஆண்கள் இறப்பதையும் தடுக்கிறதுக்கு எந்த சக்தியாலையுமே இந்தியாவில் முடியவே முடியாது. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் வரப்போகிற முதலமைச்சரால் மட்டும்தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் தான் நம்ம மாணவர்களையும் காப்பாற்ற முடியும் என்பதும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வரப்போகிற முதலமைச்சர் யார், அதிமுகவில் 3 பேர் இருக்கிறாங்க. ஒன்று எடப்பாடி முதலமைச்சர் அவர்கள், பன்னீர்செல்வம், தினகரன், அவங்க 3 பேரில் யார் ஒருத்தருன்றத பொதுமக்கள் தீர்மானம் பண்ண போகிறாங்க. அடுத்தது அடுத்தது முக ஸ்டாலின் தலைவர்கள் அவர்கள் முதலமைச்சராக வரப்போகிறாரு. அடுத்தது ரஜினி புதுசாக வராரு. இவங்க 4 பேர் 5 பேருக்குள்ளே தான் பெரிய போட்டி வந்து வரப்போகுது இந்த உலகத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே. அப்போது வரப்போகிற முதலமைச்சர் கன்ஃபார்மாக இந்த மாணவர்கள்கிட்ட இந்த ஒழுக்கத்தை பற்றியும் தர்மத்தை பற்றியும் நம்ம சொல்லணும். கடவுள் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், மதம் என்பது ஒரு பூ, மல்லிப்பூ, கனகாம்பரம், என்னென்னோ ரோஜாக்கள், அப்படி பல மாதிரி பூக்கள் இருக்கும். ஆனால் கடவுள் ஒருத்தர் தான் என்பதுக்கு அந்த மரம் சாட்சி. பச்சை செடியில் தான் இந்த பூக்கள் பூக்கிறது, ஆனால் அந்த பச்சை செடி தான் கடவுள், அந்த மரம் தான் கடவுள், ஆனால் பூக்கள் வந்து ஒரு மதம், அது கீழே விழுந்து இறந்து விடுகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதன் பூக்கிறான், ஒவ்வொரு நாளும் கீழே இழுக்கிறான். அதனால் ராஜலிங்கம் என்பவன் யார் என்பது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ராஜலிங்கத்தை எத்தனை முடியும் நீ கொன்னாலும், அந்த மரம் எப்படி துளுத்து வருகிறதோ, நீ வெட்டிட்டாலும் அந்த வேர்லேருந்து ஒரு சின்ன செடி வரும். அதுமாரி ராஜலிங்கம் என்பவன் ஒரு செடியாக வந்து கொண்டே இருப்பானே தவிர ராஜலிங்கம் என்பவன் அழிய மாட்டான் என்பதும் தெரிவிக்கிறேன். ஆன்மீகம் தொடரும்.